வணக்கம். இது ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலுக்காக பார்த்திபன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்குது, 13ஆம் தேதியினுடைய நிஃப்டி எந்த லெவலில் முடிஞ்சிருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். 12ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய டவுன் சைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி ஒரு சின்ன ஏற்றத்தோட மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்குது. 14364 ஓப்பன் ஆன மார்க்கெட் 14528 வரைக்கும் லோ போயிருக்குது, சாரி ஹை போயிருக்குது. அதுக்கப்புறம் 14274 லோ க்ளோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14504 வந்து க்ளோஸ் கொடுத்துருக்குது. இப்போது 14274 லோ போயிட்டு அப்புறம் மறுபடியும் 14528 ஹை போயிட்டு கிட்டத்தட்ட வந்து நியர்பை ஹையில், அதாவது 14504 அப்படின்ற இடத்துல வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது. அதே மாதிரி நிஃப்டியினுடைய கிட்டத்தட்ட எல்லா இண்டெக்ஸுமே, ஐடியை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபார்மா வந்து ஒரு டவுன் சைடு காட்டியிருக்கிறாங்க. மற்றபடி நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஆட்டோ, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்டு எஃப்எம்சிஜி செக்டார், மீடியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது 13ஆம் தேதி. இப்போது நாம் குளோபல் மார்க்கெட் வந்து 13ஆம் தேதியினுடைய யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் க்ளோஸ் தான் வந்து முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட வந்து 1% வந்து மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் இப்போ நடந்துட்டுருக்குது. 14ஆம் தேதியினுடைய யூரோப் மார்க்கெட் வந்து நடந்துட்டுருக்குது. இப்போது ஃபுட்சி கேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைட் பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெகட்டிவ் காட்டியிருக்கிறாங்க, ஒரு 6 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி ஏஷியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது, நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, சிங்கப்பூர் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போது நாம் வந்து அடுத்ததாக கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் க்ளோஸ், சில்வர் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. க்ரூடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ், ஒரு 47 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது. இப்போது நாம் என்ன பண்ணலாம்னா, நிஃப்டியினுடைய அடுத்த லெவல் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் வந்து 14504 அப்படின்ற லெவலில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கிற இந்த நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ப்ரீவியஸ் டேவை எடுத்துக்கலாமே, 12ஆம் தேதியினுடைய நிஃப்டி பாருங்கள், 14652 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வச்ச ஹை. அதனுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 14248. அடுத்த நாள் வந்து 13ஆம் தேதி என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ப்ரீவியஸ் டேயினுடைய ஹை லோக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குது. 14652 12ஆம் தேதியினுடைய ஹையையும் மேலே கட் பண்ணல, 14248 அப்படின்ற லோவையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணல. இப்போ 13ஆம் தேதியினுடைய ஹை வந்து 14528, லோ வந்து பார்த்தீங்கன்னா 14274. இப்போது அடுத்த நாள், அதாவது 14ஆம் தேதி நமக்கு தமிழ் புத்தாண்டுன்றதுனால தமிழ் புத்தாண்டுக்கு லீவு, அம்பேத்கர் பிறந்த நாள் அப்படி தமிழ் புத்தாண்டுக்கு லீவ் விட மாட்டாங்க, அம்பேத்கர் பிறந்த நாள் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லீவு. இப்போ அடுத்த நாள் அதாவது 15ஆம் தேதியினுடைய மார்க்கெட் வந்து எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம சார்ட்டை வச்சு, இப்போ சார்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நம்ம அந்த சார்ட்டை வச்சு செக் பண்ணிடுவோம். என்னன்னா இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்சைட் ஃபார்மேஷன்,
இன்சைட் ஃபார்மேஷன் ஆகியிருக்குது. அதாவது 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆகியிருக்குது. இப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். இப்போ என்னென்னா 14,248ன்ற 12ஆம் தேதியினுடைய லோவை வந்து மார்க்கெட் கீழே கட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அதிலிருந்து சரியிருக்கு, கீழே வர்றதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. அதை கட் பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 பாயிண்ட்கள் வந்து நிஃப்டி வந்து கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14,652.50 அது வச்சிருக்குது. அந்த ஹையை வந்து என்னைக்கு மார்க்கெட் கட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து மேலே தான் மார்க்கெட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மேலே போகுமா கீழே வருமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் டெக்னிக்கலாக பேசுகிறத விட இப்போ இது முழுக்க முழுக்க டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ அந்தனுடைய நிலைமையை பொறுத்து தான் அந்த நியூஸ் பேஸ் மார்க்கெட்டு தான் வந்து இப்போ போயிட்டுருக்குது. ஆனால் இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் தேதியினுடைய ஹையை மார்க்கெட் கட் பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு 500-600 பாயிண்ட் வந்து நிஃப்டி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. இப்போ டெக்னிக்கலாக வந்து மார்க்கெட் மேலே போகும் கீழே வருமா அப்படின்றத கன்ஃபார்மா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த நியூஸ் எல்லாம் எடுத்துட்டு டெக்னிக்கலா மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ஹையை கட் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பா மேலதான் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையை வந்து வால்யூமோட கட் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு 500-600 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14,248ன்ற 12ஆம் தேதியினுடைய லோவை வந்து வால்யூமோட கட் பண்ணுச்சு அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து கீழே வந்து ஒரு 700-800 பாயிண்ட்கள் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடம் தான் வந்து சப்போர்ட் தெரியுது, 13,596 அப்படின்றது தான் வந்து சப்போர்ட்டு. அதுக்கு முன்னால் எந்த சப்போர்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியலை. இப்போது நாம் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் வந்து பிரகாசமாக இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிடும். ஆனால் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. நாளைய நிலைமை வந்து இதுதான், நிஃப்டியினுடைய நிலைமை வந்து இது ரெண்டில் எது நடந்தாலும் அதுக்கு நாம் வந்து தயாராக இருக்கணும். மிக்க நன்றி. நம்ம சேனல் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.